வணக்கம் அன்பானவர்களே, இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி. நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் சபைக்கு விருந்தாக. மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் எழுதிய சந்திரிகையின் கதை, அத்தியாயம் 6, விசாலாட்சிக்கு நேர்ந்த சங்கடங்கள். கோபால் ஐயங்கார் விசாலாட்சியை திருமணம் செய்து கொள்ள சம்மதம் தெரிவிக்கவில்லை அப்படிங்கிற விஷயம் விசாலாட்சிக்கு தெரிஞ்சதுமே வீரசலிங்க பந்தலோட மனைவி கிட்ட, உங்களை விட்டா எனக்கு யாரும் இல்ல இந்த உலகத்துல, நீங்க தான் எனக்கு எப்படியாவது இன்னொரு வரனை பார்த்து நல்ல இடத்துல திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு ரொம்ப மன்றாடி கால்கள்ல விழுந்து வேண்டி கேட்டுக்கிறா. அதுக்காக வீரசலிங்க பந்தலுடைய மனைவி சொல்றாங்க, நீ எங்க கூட இங்கேயே 10-15 நாள் இரு, இன்னும் கொஞ்ச நாள் வரைக்கும் அவருக்கு கோபால ஐயங்காரோட திருமண வேலைகள் இருக்கு, அந்த வேலை இருக்கிறதுனால உன்னுடைய காரியத்துல அவரால கவனம் செலுத்த முடியாது, அதனால நீ கொஞ்ச நாள் எங்க கூட பொறுமையாகிற, இன்னும் ஒரு 10-15 நாள் கழிச்சு நாங்க ராசமகேந்திரபுரத்துக்கு போறோம், நீயும் எங்க கூட சந்திரிகைய கூட்டிட்டு வந்துடு, அங்கேயே உனக்கு ஒரு நல்ல வரனா தேடி நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், நீ அவசரப்படாத, ஏன்னா இது அவசரப்பட்டு செய்ய வேண்டிய காரியம் இல்ல அப்படின்னு எடுத்து சொல்றாங்க வீரசலிங்க பந்தலுடைய மனைவி. இதை கேட்டு விசாலாட்சி சொல்றா, மயிலாப்பூர்ல என்னோட அம்மங்கார் இருக்காங்க, அம்மங்கார்னா மாமன் மகள் அப்படின்னு அர்த்தம், அவளுடைய புருஷன் ஹைகோர்ட்ல வந்து வக்கீல் உத்தியோகம் பார்த்துக்கிட்டு இருக்காரு, பந்தலு வந்து கோபால ஐயங்காருடைய விஷயத்த கவனிச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நான் ஏன் இங்க இருக்கணும், நான் போய் என் சொந்தக்காரவங்க வீட்டுல இருக்கிறேன், 10 நாள் முடிஞ்சதும் எனக்கு சொல்லி அனுப்புங்க, நானாவே வந்துடுறேன் அப்படின்னு அவர் சொல்றா. சரி அப்படின்னு சொல்லிட்டு வீரசலிங்க பந்தலு வர வரைக்கும் ரெண்டு பேரும் காத்திருக்கிறாங்க. வீரசலிங்க பந்தலு வந்ததும் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டதா அவர்கிட்ட சொல்றாங்க. இப்ப 3 பேரும் சேர்ந்து ஆலோசனை பண்றாங்க. அவருக்கும் விசாலாட்சி சொல்றதுதான் சரின்னு படுது. நாமையே விசாலாட்சிய கட்டாயப்படுத்தணும், அவ விருப்பப்படியே அவ செய்யட்டும், அவ மயிலாப்பூர்ல போய் ஒரு 10 நாள் இருக்கட்டும், இதுக்கிடையில ஏதாவது அவசரமா இருந்துச்சுன்னா நம்ம மயிலாப்பூருக்கு ஒரு கடிதத்தை அனுப்பி விசாலாட்சிய இங்க வர வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. மயிலாப்பூர்ல இருக்கிற உன்னோட சொந்தக்காரங்களோட விலாசத்தை சொல்லு அப்படின்னு பந்தலு கேக்குறாங்க. அதுக்கு விசாலாட்சி சொல்றா, என்னுடைய மாமன் மகளுடைய புருஷனோட வீடு மயிலாப்பூர்ல லஸ்ட் ரஸ்தாவில இருக்கு, அவருடைய பெயர் சோமநாத ஐயர், ஆனா அவங்க வீட்டுல அவங்க அம்மாவும் அவங்க கூட இருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே சாஸ்திர சம்பிரதாயத்துல ரொம்ப நம்பிக்கை இருக்கு, அதனால என்னுடைய மருமண விஷயத்துல அவங்களுக்கு சம்மதம் இருக்காது, இந்த மருமணம் நடந்து முடிகிற வரை நான் மருமணம் செஞ்சு கொள்ள போறேங்கிற விஷயம் என்னுடைய சொந்தக்காரவங்க யாருக்குமே தெரிவிக்கிறதுல எனக்கு சம்மதம் கிடையாது, அதனால நீங்க வந்து நான் இருக்கிற இடத்துக்கு கடிதம் எழுதணும்னு அவசியம் கிடையாது, என்ன தேதிக்கு நீங்க ராசமகேந்திரபுரத்துக்கு போறேன்னு சொல்றீங்களோ அதுக்கு முந்தின நாள் நான் வந்துடுறேன் அப்படின்னு அவ சொல்றா. எந்த தேதின்னு மட்டும் நீங்க சொல்லுங்க, இதுக்கு இடையில என்ன வந்து நீங்க மறந்துடாதீங்க, என்னுடைய காரியத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறா. அதுக்கு பந்தலு சொல்றாரு, நான் கண்டிப்பா உன்னை மறக்க மாட்டேன், உன்னுடைய அந்த மருமணம் நடத்துறதுக்குரிய யோசனை தான் என்னுடைய புத்திக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு, நீ கவலைப்படாம போ, ஜனவரி மாசம் 20ஆம் தேதி தான் நாங்க ராசமகேந்திரபுரத்துக்கு போறோம், நீ ஜனவரி 18ஆம் தேதியே வந்துடு, நம்ம எல்லாரும் சேர்ந்து போலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு விசாலாட்சி சொல்றா, இந்த ஊர்லயே எனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து எனக்கு மருமணம் செஞ்சு வைக்க முடியாதா, இங்கேயே மாப்பிள்ளை கிடைக்கலனா ராசமகேந்திரபுரம் வந்து அவ்வளவு பெரிய ஊர், அங்க எப்படி கிடைக்கும், அதுவும் கோதாவரி கரைக்கு பக்கத்துல வேற இருக்கு, அங்க எப்படி கிடைக்கும் அப்படின்னு அவ கேக்குறா. அப்படி இல்லம்மா, இங்க இருந்தாலும் ராசமகேந்திரபுரத்துல இருந்தாலும் எல்லாம் ஒண்ணுதான், இங்க இந்த விஷயத்துல எனக்கு உதவக்கூடிய நண்பர்கள் நிறைய ஊர்ல இருக்காங்க, அவங்க கிட்ட எல்லாம் நான் கடிதத்துல சொல்லுவேன், அப்படி இல்லைன்னா நாளிதழ்கள்ல வந்து, அதாவது இந்த பத்திரிகைகள்ல நான் விளம்பரம் செய்வேன், அப்படி ஏதாவது ஒரு வரன் உனக்கு வரும், நான் கண்டிப்பா மறுமணம் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. பத்திரிகையில விளம்பரம்னா அது எல்லாம் ஊருக்கும் போகுமே, என்னோட பேர் வந்து அதுல போட்டு வரவேணா அப்படின்னு சொல்றா விசாலாட்சி. சரிம்மா, பொதுப்படையா போடாம இப்படிப்பட்ட பெண்ணுக்கு ஒரு மாப்பிள்ள வேணும் அப்படின்னு மட்டும் நான் போடுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த கோபால ஐயங்காருடைய திருமணம் இன்னும் 1 வாரத்துல முடிஞ்சிடும், அதுக்கு பின்னாடி தாமே உன்னோட காரியத்துல முழுமையா என்னால கவனம் செலுத்த முடியும், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு விசாரணை கேக்குறா, அப்ப நான் ஜனவரி 18ஆம் தேதியே இங்க வந்துடவா அப்படின்னு கேக்குறா.
அதுக்கு பந்தல சொல்றாரு, கோபால ஐயங்காரோடைய கல்யாணம் இன்னும் 7-8 நாள்ல முடிஞ்சிரும், அதனால நீ ஜனவரி 10 நாளே இங்க வந்துரு அப்படின்னு சொல்றாரு. அவளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பந்தலோட மனைவி கிட்ட சொல்லிட்டு விடைபெற்று கொண்டு சந்திரிகையை கூட்டிட்டு மயிலாப்பூர்ல சர்ச் ரஸ்தாவில் இருக்கிற ஹைகோர்ட் வக்கீல் சோமநாதர் வீட்டுக்கு போறா. வக்கீலோட மனைவி பேரு முத்தம்மா. விசாலாட்சியை பார்த்ததுமே முத்தம்மா வேகமா ஓடி வந்து ஆவலோட வரவேற்கிறா. இவங்க ரெண்டு பேரும் அத்தை மகள் மாமன் மகள் அப்படிங்கிற உறவையும் தாண்டி நெருங்கி பழகிய ஒரு தோழிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். முத்தம்மா திருநெல்வேலி மாவட்டத்துல பிறந்து வளர்ந்தவ. எப்பயாவது அவளுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது, அதாவது அவளுடைய பெற்றோர்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதுதான் வேளாங்குடிக்கு வருவா. அப்படி அவ அடிக்கடி வர நிற்கிறதும் உண்டு. பக்கத்து வீடு அல்லது அவங்களுடைய சொந்தத்துக்குள்ள யார் வீட்டிலேயாவது என்ன விசேஷம் நடந்தாலும் சரி, விசாலாட்சியும் இங்க வருவா, முத்தம்மாளும் வருவா. அப்படி வந்துட்டா ரெண்டு பேரும் கை கோர்த்துக்கிட்டு இணை பிரியாம சுத்திட்டே இருப்பாங்க. சாப்பிடுறதும் சரி தூங்குறதும் சரி எல்லாமே ஒன்னாவே நடைபெறும். இப்படி இருக்கிற நேரத்துலதான் நம்ம விசாலாட்சியோட கணவர் இறந்து அவ தாலி அறுத்த நேரம். அதனால தன்னுடைய மகளுடைய மன மாற்றத்துக்காக கொஞ்ச நாள் முத்தம்மா என் வீட்டுல இருக்கட்டும் அப்படின்னு விசாலாட்சியோட அம்மா தன்னுடைய தம்பி கிட்ட கேக்குறாங்க. அது மூலமா முத்தம்மா அவங்க வீட்டுல கொஞ்ச காலம் இருக்கிறா. கொஞ்ச நாள் கழிச்சு முத்தம்மா திரும்ப அவளுடைய வீட்டுக்கு, அதாவது திருநெல்வேலிக்கு திரும்பி போற. அப்படி போன நேரத்துல இரவு முழுக்க அவளுக்கு கனவுல விசாலாட்சியும் முத்தம்மாலும் சேர்ந்து விளையாடுற மாதிரிதான் வருது. எப்ப பார்த்தாலும் விசாலாட்சி விசாலாட்சின்னு ஒரே விசாலாட்சியோட ஜபமா தான் அங்கே இருக்குது. அதே போலதான் விசாலாட்சியும் அவளுடைய இந்த பிரிவானது அவளுக்கு ரொம்பவே வாட்டி எடுக்குது. யார கூப்பிடுறதா இருந்தாலும் முத்தம்மா முத்தம்மா அப்படின்னு தான் சொல்லி கூப்பிடுவாளாம். அந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுலயே ரொம்ப இணைப்பிரியாத தோழிகளா இருந்திருக்காங்க. முத்தம்மா பெரிய பொண்ணா ஆனதுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கவே இல்லை. சோமநாத ஐயர் கும்பகோணத்துல பிறந்து வளர்ந்தவர். கும்பகோண காலேஜிலேயே பிஏ படிச்சு முடிச்சிட்டாரு. முத்தம்மாளுடைய அப்பா முத்தம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருக்காரு. மதுரை திருச்சி அப்படின்ற பல ஊர்கள்ல முத்தம்மாளுடைய ஜாதகத்தை அனுப்பி வரன் தேடிக்கிட்டே இருக்காரு. ஆனா கடைசியில கும்பகோணத்துலதான் மாப்பிள்ளை அமையுது. கும்பகோணத்துல சோமநாத ஐயரை பார்த்ததுமே முத்தம்மாளுடைய அப்பாவுக்கு பிடிச்சு போயிருது. இவர் தான் மாப்பிள்ளை அப்படின்னு அவர் நினைச்சிட்டாரு. அந்த காலத்துல பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டுக்கு பொண்ணுக்கு நகை பணம் அப்படின்னு போட்டு எதுவும் கொடுக்க மாட்டாங்க. மாப்பிள்ளை வீட்டார் தான் பெண்ணுக்கு செய்ய வேண்டிய அந்த சீர்லாம் செஞ்சு கல்யாணம் பண்றது வழக்கமா இருந்துச்சு. ஆனா சோமநாத ஐயர் ஏழை குடும்பத்துல பிறந்தவர், அதனால எப்படி இந்த திருமணத்தை செஞ்சுக்கிறது அப்படின்னு வழி தெரியாம முழிச்சுக்கிட்டே இருக்காரு. அவருடைய நிலைமையை அறிஞ்சு படிப்பும் திறமையும் இருக்கும்போது இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு முத்தம்மாளுடைய அப்பா எந்த விதமான அந்த சலுகைகளும் வாங்கிக்காம தன்னுடைய மகளை கல்யாணம் பண்ணி வச்சிடறாரு. அதோட ஒரு தந்தைய அவருடைய கடமை முடிஞ்சிருச்சு. சோமநாத ஐயர் திருநெல்வேலிக்கு வந்து பெண்ணுடைய அழகையும் புத்தி கூர்மையும் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சு போயிடுது. அவளை கல்யாணமும் பண்ணிக்கிறாரு. முத்தம்மாளுக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு ரெண்டு முறை தான் முத்தம்மாளும் நம்ம விசாலாட்சியும் சந்திச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. சோமநாத ஐயர் பிஏ பிஎல் பரீட்சையில தேறி அவருக்கு ஹைகோர்ட்ல வக்கீலா கும்பகோணத்திலேயே வேலை கிடைக்குது. கொஞ்ச வருஷம் அங்கேயே வேலை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்புறம் அவருக்கு பணத்தாசை வர ஆரம்பிக்குது. பணத்தாசை காரணமா அதிக பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தோடு மயிலாப்பூருக்கு வந்து ஒரு பெரிய பங்களாவை வாடகைக்கு எடுத்து அங்கேயே குடும்பத்தோட குடியேறாரு. சென்னை ஹைகோர்ட்லயும் அவரோட வத்தில் உத்தியோகத்தை பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதனால பல வருடங்களா சிநேகிதிகள் சந்திச்சுக்கவே இல்லை. இப்போ பார்த்த முத்தம்மாளும் விசாலாட்சியும் ஆனந்த கண்ணீர் வடித்து கட்டி தழுவி பேசிக்கிட்டு இருக்காங்க. முத்தம்மாளுக்கும் 25 வயசுதான் இருக்கும். அவளுக்கு 3 ஆண் குழந்தைகள் இருக்கு. மூத்தவனுக்கு 9 வயதுக்கும், அவன் பெயர் ராமநாதன். அடுத்த பிள்ளைக்கு 6 வயது இருக்கும், அவன் பெயர் ராமகிருஷ்ணன். அடுத்து 3வதா கடக்குட்டி. கடக்குட்டிக்கு 3 வயதுதான் இருக்கும், அவன் பெயர் ஆனந்த கிருஷ்ணன். முத்தம்மா கூட அவளுடைய மாமியார் ஒருத்தையும் இருக்கிறா அந்த வீட்டுல. அவளுக்கு ஒரு 60 வயசு இருக்கும். அவளும் ஒரு விதவைதான். அவ பெயர் ராமபாட்டி. அவளுக்கு காச நோய் இருக்கு. அந்த காச நோயானது அவளை ரொம்ப காலமா கொஞ்சம் கொஞ்சமா வதச்சு வதச்சு கொண்டுகிட்டே இருக்கு. ராத்திரி 7 மணி வந்துருச்சுன்னா போதும்,
அவ இரும தொடங்கிடுவான். அது பாதி ராத்திரி தாண்டி ஒரு மணி ரெண்டு மணி வர அது பயங்கர இருமலா கேட்டுக்கிட்டே இருக்கும். இந்த இருமல கேட்கிறவங்களுக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு மேல கேட்க முடியாது, அதுக்கு மேல கேட்டா அவங்களுக்கே உயிர் போற மாதிரி இருக்கும். அப்ப இந்த ராம பாட்டிக்கு எப்படி இருக்கும்? 30 வருஷமாவே அவ அப்படிதான் இருமிக்கிட்டே இருக்கா. அவளோட உயிரும் அவளை விட்டு பிரிய மாட்டேங்குது. இப்படி இருக்கிற நேரத்துலதான் விசாலாட்சி சோமநாதர் ஐயர் வீட்டுக்கு வந்து சேர்றான். கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நாள் இரவு, ராம பாட்டிக்கு அன்னைக்கு முழுதும் இரவு உணவு வந்து இறங்கவே இல்லை. அதனால இரவுல வழக்கப்படி அவளால இரும முடியல, ரொம்ப அயந்து தூங்கிட்டா. அவ கீழ்த்தளத்துல வெளியோரமா தரையில ஒரு கட்டில் போட்டு அது மேல ஒரு மெத்த போட்டு அதுல படுத்திருக்கிறா. அவளுடைய இருபுறத்திலையும் புக்காற்று விளக்கு எரிஞ்சுகிட்டே இருக்குது. இரண்டு நாற்காலி புடம் போட்டிருக்கு. அந்த நாற்காலி மேல அவளுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. அதற்கு மேற்கு திரைசில மூணு அறை கழிச்சு நாலாவது அறையில விசாலாச்சி ஒரு கட்டில் போட்டு அதுல மெத்த போட்டு படுத்திருக்கிறா. அவளுடைய கட்டிலுக்கு பக்கத்திலேயே ஒரு உயரமான நாற்காலி பலகையில ஒரு விளக்கம் எரிஞ்சுகிட்டே இருக்கு. அவ கையில அவ வாசிச்சுக்கிட்டு இருந்த ஒரு நாவலும் நழுவி விழுகுது. அவ்வளவு தூக்கத்துல இருக்கிற அவ அவளுடைய கரிய நீண்ட கூந்தலானது வெள்ளை தலையணை மீத அப்படியே மயில் தொகை போல விரிச்சிருக்கு. விசாலாட்சி விதவைதான், ஆனா அவ தலைய மொட்டையடிக்கல. விசாலாட்சியோட அண்ணி அதாவது நம்ம சந்திரிகை இருக்கிறா இல்லையா, அவளுடைய அம்மா சாகும் தருவாயில, அடியே விசாலாட்சி நீ மறுமணம் தான் செஞ்சுக்க போற, அப்ப மறுமணம் செய்யும் பொழுது மொட்டை தலையோட போயா உன்னுடைய கணவனை பாப்ப, அதனால முடிவளக்க ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிடுறா. அவ கொடுத்த அந்த வார்த்தையோட வலிமையாலும் பூகம் நடந்து இவளும் சந்திரிகையும் மட்டும்தான் பிழைச்சிருக்கோம் அப்படின்னா அந்த நிகழ்வு கொடுத்த தைரியத்திலையும் இவ தலைமுடிய வளர்க்க தொடங்குறா. இப்படி தலைமுடியும் வளர்ந்துகிட்டே இருக்கு. ஒரு ஒன்னு ரெண்டு வருடம் நாங்கநேரியில அவளுடைய அம்மா கூட பிறந்த இன்னொரு மாமன் வீட்டுல அவ சந்திரிகையோட குடியிருக்கிறா. அந்த ஊர்ல இருக்கிற மற்ற ஆண்களும் சரி பெண்களும் சரி அவ மீது ரொம்ப பழிய போட்டு பேசுறாங்க. ஏன்னா அவ முடி வளர்த்துக்கிட்டு இருக்கா, அவ ஒரு விதவை, அவ இஷ்டத்துக்கு நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னு ரொம்ப நாக்கு மேல பள்ளு போட்டு பேசுறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவளை அவமானப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த பழிச்சொல் அவளால தாங்கிக்க முடியல. அதனால அவ அம்மா கிட்ட போய் அவளுடைய அம்மாவுடைய தம்பி மாமன் கிட்ட போய் சொல்றா, என்னால இந்த பழி சொல்லலாம் கேட்க முடியல மாமா, அதனால நான் காசிக்கு யாத்திரை போக போறேன். அங்க போய் கங்கைக்கரையோரமா தவம் பண்ணிக்கிட்டு என்னோட வாழ்நாள நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றா. எனக்கு வழி செலவுக்கு ஏதாவது பணம் இருந்தா தாங்களேன் அப்படின்னு கேக்குறா. சரிம்மா நீ வந்து போற ரைட்டு, ஆனா சந்திரிகைய எப்படி நீ காப்பாத்துவ அப்படின்னு கேக்குறாரு. நான் பிச்சை எடுத்தாவது அவளை காப்பாத்திடுறேன். நம்மளுடைய பிராமணர்கள் நிறைய பேர் அங்க குடியேறி இருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படிப்பட்டவங்கள யாராவது ஒரு நல்லவனை பார்த்து நான் இவளை கல்யாணம் பண்ணி வச்சிடறேன் மாமா, என்னோட உயிரையும் நான் அங்கேயே போக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அவன் மேல வந்து அவளுடைய மாமாவுக்கு ரொம்பவே பாசம் இருக்கு. இந்த இளம் வயதிலேயே அவ வந்து விதவை ஆயிட்டா அப்படிங்கிற கரிசனமும் இருக்கு. அவளை வந்து நம்ம சாஸ்திரப்படி முடிய மொட்டையடிச்சுக்கோ அப்படின்னு அவரால சொல்ல முடியல. அவளை கட்டாயப்படுத்தி ஒரு காரியத்தை செய்ய வைக்கிறதுக்கு அவருக்கு துணிவும் இல்லை. அதனால நம்ம விசாலாட்சி கேட்டபடி அவளுக்கு 500 பணம் கொடுக்கறாரு. 500 ரூபாயும் அதை வந்து வெள்ளி காசுகளா ஒரு மூட்டையில கட்டி கொடுக்கறாரு. இத வந்து நீ வழிபோக்குக்காக வச்சுக்கோ, ரயில் பணம் பயணம் உன்னுடைய உணவு செலவுகளுக்கு இதை வச்சுக்கோ, அக்கம் பக்கத்துல இந்த காசை வச்சு வட்டிக்கு விட்டு அதுல வர்ற காசை வச்சு உன்னை வந்து இந்த குழந்தையும் காப்பாத்திக்கோ, பயப்படாம இரு போயிட்டு வா அப்படின்னு அவளை வழி அனுப்பி வைக்கிறாரு. இவளும் அந்த காசை வாங்கிக்கிட்டு வர்றா. அவ பார்த்த வரைக்கும் அந்த அதாவது அந்த நாகநேரியில இருந்து சென்னைக்கு வர வழியில அவ பார்த்த வரைக்கும் அவளை கல்யாணம் பண்ணி காப்பாத்துற அளவுக்கு எந்த ஆணும் அவ கண்ணுக்கும் தென்படல. சிலர் அவளுடைய அந்த பணத்தை பறிக்கிறதுக்கு திட்டம் போட்டாங்க, சிலர் அவளுடைய பெண்மையை பறிக்கிறதுக்கு திட்டம் போட்டாங்க. அதனால அவ ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயரை தேடி இங்க வந்துட்டா. அதுக்கு பின்னாடி நடந்தது எல்லாமே நம்ம இப்போ அதாவது 1905 வருடத்துல கார்காலத்துல ஒரு நாள் இரவுல மயிலாப்பூர் வக்கீல் சோமநாத ஐயர் வீட்டுல தரைப்பகுதியில ஒரு அறையிலதான் நம்ம விசாலாட்சி சந்திரிகையோட படுத்திருக்கிறா. அவன் நாவல் வாசிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது தூக்க கலக்கத்துல அந்த நாவல் சரிஞ்சு விழ தூங்க ஆரம்பிச்சுட்டா.
அவளுடைய அந்த கரிய நிற கூந்தலானது நேத்திய அந்த விளக்கு பட்ட அவளுடைய அழக அப்படியே பிரதிபலிச்சு காமிக்குது. அவளுடைய முகம் அப்படியே அந்த சந்திரனை போல ஒளி வீசிக்கிட்டே இருக்கு. அவளுடைய மார்பு மெல்லிய பச்சை பட்டு ரவிக்கு போட்டு வனப்பா இருக்குது. அவளுடைய மார்பு துணி தூக்கத்துல அப்படியே நழுவி கீழே விழுந்துருது. இவ இப்போ தேவலோக ரம்பை போல இருக்கிறா. அந்த கந்தர்வர்களே பார்த்தா கூட அப்படியே மயங்கி போயிடுவாங்க. அப்படிப்பட்ட எழிலோடு இருக்கிறா அவ. அவளுடைய அரை கதவை தாழ்பால் போடாமையே தூங்கிட்டா. ராம பாட்டியுடைய இருமை சத்தம் அவருடைய தூக்கத்தை கடைச்சிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக அந்த அறையில இருந்து எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கணுமோ அந்த அளவுக்கு தள்ளி இருக்காரு. அவரு மேல்தளத்துல ஒரு அறையில தன்னுடைய மனைவி முத்தம்மாளோட இருக்காரு. அந்த வீட்டுல அன்னைக்கு முத்தம்மாள் அவரு கூட தூங்கல. ஏன்னா அவளுக்கு மாதவிடாய் காலம். அதனால வெளி முற்றத்துல ஒரு இடத்துல மூளையில மூங்கில் அரை அமைச்சு அங்க ஒரு திரை போட்டு இங்க ஒரு கட்டில் போட்டு அவ தூங்கிக்கிட்டு இருக்கா. அவ கூட அவளுடைய மூன்றாவது குழந்தையான அனந்த கிருஷ்ணன் மட்டும் தூங்கிக்கிட்டு இருக்கா. அவளுடைய மற்ற இரு குழந்தைகளும் சோமநாத ஐயரோட மேல அவருடைய கட்டிலுக்கு பக்கத்திலேயே கட்டில் போட்டு தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இரவுல மழை நல்லா சோன்னு பெஞ்சுகிட்டு இருக்கு. இந்த மழை கொடுத்த அந்த குளுமையோட காற்றுல எல்லோரும் அமைதியா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அங்க ஒருத்தருக்கு மட்டும் தூக்கம் இல்ல. அவர் யாருன்னா நம்ம சோமநாத ஐயர். தூக்கம் வராம அவர் அப்படியே உலாத்திக்கிட்டே இருக்காரு. அவரை பத்தி சொல்லணும்னா அவருக்கு ஒரு 30 வயசு இருக்கும். ஆளு பாக்குறதுக்கு நல்ல வாலிப நாட்டம் அழகாதான் இருப்பாரு. அவருடைய தலை மட்டும்தான் கொஞ்சம் நரைச்சிருக்கும், நர விழுந்திருக்கும். தலையில கொஞ்சம் வழுக்கையும் விழுந்திருக்கும். கண் பார்வை கொஞ்சம் மங்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால தங்க நிற ஃப்ரேம் போட்ட கண்ணாடியும் போட்டிருப்பாரு. அவரு முகத்தை நல்லா சவரம் பண்ணி வழுவழுன்னு வச்சிருப்பாரு. இவர் இப்படி நடந்து வந்துகிட்டு இருக்கும் பொழுது நம்மளுடைய விசாலாட்சியோட அறைக்குள்ள எட்டி பாக்குறாரு. அவளும் கதவு பூட்டாம தன்னை மறந்து ஆடை நழுவுனது கூட தெரியாம தூங்கிக்கிட்டு இருக்கா இல்லையா. அத உள்ள எட்டி பாக்குறாரு. அவளுடைய அழகானது அந்த கந்தர்வர்களுக்கு மயக்கம் கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. சோமநாத ஐயரை மட்டும் விட்டா வைக்கும். அவர் தன்னை மறந்து உள்ள வந்து விசாலாட்சி மேல கைய வச்சிடறாரு. ஒரு ஆண் தன்னை தொடர உணர்வு ஏற்பட்டதுமே அவ திடுக்குன்னு விழிச்சு பாக்குறா. அஞ்சி அவளுடைய மார்பு துணியை எடுத்து சரி பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் அவரை பார்த்து கோபத்தோட, எதுக்காக நீங்க வந்தீங்க, நீங்க வந்ததோட நோக்கம் என்ன அப்படின்னு சாரம் மாறியா கேள்விகளை எழுப்புறா. இவ இப்படி கேள்வி கேட்கவும் சோமநாத ஐயர் கொஞ்சம் பயந்துட்டாரு. அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காருங்கிறது இப்பதான் அவருக்கு புரியுது. அதுக்குள்ள விசாலாட்சி தன்னோட இடுப்புல சொருகி இருந்த ஒரு கத்தியை எடுத்து அவர் மார்புக்கு நேர நீட்டா. அவர் உடனே பயந்து போயிட்டாரு. என்ன செய்யறதுன்னே தெரியல. நான் தெரியாம செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேக்குறாரு. விசாலாட்சி உடக்க இப்ப பேசுறா, இங்கிருந்து வெளியில போ அப்படின்னு சொல்றா. கத்துறா, குழந்தையை எழுப்பிடாத அப்படின்னு சோமநாத ஐயர் ரொம்ப ஜாடையா கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா விசாலாட்சி அது எதையுமே அவ கண்டிக்கவே கிடையாது. ஒரு 30 எடி சேர்ந்து இடிச்சா எப்படி இருக்கும் அது மாதிரி கத்துறா. இப்போ இங்கிருந்து வெளியில போறியா என்ன அப்படின்னு கத்துறா. அவ இன்னொரு சத்தம் போட்டா எல்லாரும் எழுந்துருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவரு வேகமா அந்த அறைய விட்டு வெளியில போயிடுறாரு. இவ அறைய சாத்திட்டு விளக்க அணைச்சிட்டு கட்டில வந்து படுத்துக்கிறா. சோமநாத ஐயருக்கு தூக்கமே வரல. உடம்பெல்லாம் வியர்த்து கொட்ட ஆரம்பிக்குது. போர்வைய கலட்டி வீசி எறிகிறாரு. ஆனா குளிர் அவரை வாட்டை எடுக்க ஆரம்பிக்குது. மறுபடியும் போர்வையை எடுத்து எழுத்து போர்த்துக்கிட்டு தூங்க ஆரம்பிக்கிறாரு. கனவுல யாரோ அவருடைய நரம்புகளை எல்லாம் துண்டு துண்டா வெட்டுறது போன்ற உணர்வு ஏற்பட்டு வேதனையும் உண்டாக்குது. அவருடைய இதயத்துல 1000 பிசாசுகள் ஏறி நின்று நடனம் ஆடுனா எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட வழிய கொடுக்குது. அப்படி இருக்கும் பொழுது அவரால் நிம்மதியா தூங்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. அதனால தூங்க முடியாம மனுஷன் பாடாப்பட்டுகிட்டு இருக்காரு. ஆனா கீழே விசாலாட்சி கதவை தாளிட்டு வந்து படுத்தவதான். மறுகணமே உறங்க ஆரம்பிச்சிட்டா. மழையும் சரசரன்னு பொழிஞ்சுகிட்டே இருக்கு. இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நந்தினி பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.